ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளை ரொம்ப பிரபலமாக பாடி வளம் வந்தவங்க தான் கல்யாணி மேனன். இவங்க பார்த்தீங்கன்னா தமிழில் 1979 வெளியான நல்லதொரு குடும்பம் படத்தில் செவ்வானமே பொன்மேகமேன்னு பாடல் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் மறக்க முடியாத பல்வேறு பாடல்களை பாடி தள்ளியிருக்காங்க, சூப்பராக பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு புதிய மன்னர்கள் படத்தில் வாடி சாத்துக்குடி மற்றும் காதலன் படத்தில் இத்திரியோ இவள் சுந்தரியோ முத்து படத்தின் மூலமாக, குழுவாயிலே அலைப்பாயுத படத்தில் பார்த்தீங்கன்னா அலைப்பாயுதே, வினை தண்டு வருவாய படத்தில் பார்த்தீங்கன்னா ஓமன பெண்ணேன்னு பல சூப்பர் ஹிட் பாடல்களில் பாடியிருக்காங்க கல்யாணி மேனன். இதை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரம்மன் இசையில் பல்வேறு பாடல்களில் பாடியிருக்காங்க ரொம்பவே அதிகமாக. வயது மூப்பின் காரணமாக உடல் பிரச்சனையால் ஆழ்வார்பேட்டையில் இருக்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆகஸ்டில் மதியம் சிகிச்சை பலனின்றி கல்யாணி மேனன் உயிரிழந்திருக்காங்க. இவருடைய மறைவுக்கு திரையுலகமே பிரபலம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இரங்கல்கள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நம்ம சேனல் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாம். இவருக்கு ராஜீவ் மேனன் மற்றும் கருணாகரன் மேனன்னு ரெண்டு மகன்கள் இருக்காங்க. இதில் ராஜீவ் மேனன் முன்னணி ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குநராக இருக்காருங்க. கல்யாணி மேனன் இறுதிச் சடங்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடைபெறுது. இந்த செய்தி கேட்டு பிரபல பாடகி கல்யாணி மேனன் இறந்ததை பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரபலங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. 80 இழந்திருக்காங்க கல்யாணி மேனன். ரொம்பவே சோகத்தில் உள்ளாக்கியிருக்கு தமிழ் சினிமா உலகத்துக்கு. நம்மளும் இரங்கல்கள் தெரிவிச்சுக்கலாம். மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பெற கிழக்கு சோப்கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.